தண்ணீர் பஞ்சத்தில் தமிழகம், தண்ணீர் பற்றாக்குறையால் மக்களின் கண்ணீர். என்னடா இவர் வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி நாட், ரொம்ப பொருத்தமான ஒரு கேப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா, அதாவது சூப்பர் ஸ்டாரின் மகள் சௌந்தர்யா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஜாலியாக, கேஷுவலாக, எங்கள் வீட்டில் தண்ணீர் பிரச்சனை கிடையாது, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், நான் என்னோடய மகன் கூட நான் வந்துட்டு ஜாலியாக ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டு இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராமில் அவங்க போட்டது தான் தப்பு. அவங்க ப்ரைவேட்டான ஒரு விஷயம் அவங்க ப்ரைவேட்டாக வச்சிருக்கணும். எதுக்கு அவங்க சோஷியல் மீடியாவில் பகிர்ந்தாங்க அப்படின்றது தான் கேள்விக்குறி. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியாக கமெண்ட் எல்லாம் குவிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் வந்து குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாமல் இருக்கோம், நீங்கள் என்ன நீச்சல் குளத்தில் உங்களுக்கு குளியல் கேட்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு திட்டுற மாதிரி சௌந்தர்யாவுக்கு ஒரு பல கமெண்ட்டுகள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விழுந்திருக்கு. ஸோ சடனாக இதுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு. என்ன சார், உங்களோட மகள் வந்து ரொம்ப ஹாப்பியாக நீச்சல் குளத்தில் கொண்டாடிட்டு இருக்காங்க, தமிழகமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீரில் இருக்க தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் போகவே, உடனடியாக அப்பா வந்துட்டு மகளுக்கு வந்து ரிப்ளை கால் கொடுத்துருக்காங்க. ஏம்மா இப்படிலாம் பண்ணுற, தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோ வந்து டிலீட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஜினி. ஸோ சௌந்தர்யா உடனே, அச்சோ அப்படியா, இது ஒரு பெரிய குத்தமாக ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே அதை டிலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல், நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் தெரியும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, என்னம்மா இது, அப்பா அரசியல் வர டைமில் பார்த்துட்டு நீங்கள் என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கிற, கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க சௌந்தர்யாவுக்கு. ஸோ இதை பற்றின இன்னும் மேலும் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஜய் பிரியாங்கா.